Hi friends, welcome to Awesome Jesus Tamil Guitar Tutorial and Worship. And இன்னைக்கு நம்ம வந்து என்ன இந்த வீடியோ மூலமா நம்ம கத்துக்க போறோம்னா D major scale இருக்கிற minor chords என்ன என்னன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த minor chords என்ன, அந்த minor chords எப்படி வாசிக்கிறது சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ மூலமா நம்ம கத்துக்க போறோம். சரிங்களா? சோ இப்போ D major scale சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ அது வந்து டீல ஸ்டார்ட் ஆகும் சொல்லிட்டு. ஸோ அந்த மேஜர் ஸ்கேல் நோட்ஸை வந்து இப்போ நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஸோ டி மேஜர் ஸ்கேல் நோட்ஸ் என்ன, எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா டி இ எஃப் ஜி ஏ பி சி. ஓகேங்களா? நான் திருப்பியும் சொல்கிறேன், டி இ எஃப் ஜி ஏ பி சி. ஆனால் இந்த மேஜர் ஸ்கேல் நோட்டில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு ரெண்டு ஷார்ட் நோட்ஸ் வரும் சொல்லிட்டு. எஸ் அந்த ஷார்ட் நோட்ஸ் வந்து எஃப்ல வரும் அண்ட் ஃபைனலாக செவன்த் நோட்டான சியில் வரும். சரிங்களா? ஸோ டி இ எஃப் ஷார்ட் ஜி ஏ டி சி ஷார்ட். எஸ் தட்ஸ் கரெக்ட். ஸோ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி தெரியும் எப்படி வந்து மேஜர் கார்ட்ஸை வந்து ஸ்பிளிட் பண்ணி எடுக்கிறது சொல்லிட்டு. 1-4-5 ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து மேஜர் கார்டை வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணுவோம். ஸோ டி எஃப் ஜி இது வந்து மேஜர் கார்ட். ஸோ ரெஸ்ட் ஆஃப் த கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, இ எஃப் ஷார்ப் பி அண்ட் செவன்த் கார்ட் வந்து சி. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், சி ஷார்ப், சாரி. ஸோ இப்போது மைனர் கார்ட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் சொல்லிட்டேன். ஸோ அப்போ மைனர் கார்ட்ஸ்னால் என்ன நம்ம பார்க்க போகிறோம், எஸ் இ மைனர் கார்டு எப்படி வாசிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம், எஃப் ஷார்ப் மைனர் கார்டு எப்படி வாசிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம், அண்ட் பி மைனர் கார்டு எப்படி வாசிக்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ குயிக்காக எப்படி இ மைனர் கார்டு எப்படி வாசிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இப்போ என்ன மைனர் கார்டு நம்ம பார்க்க போகிறோன்னா எஃப் ஷார்ப் மைனர் கார்டு எப்படி வாசிக்கிறது சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் கிடைக்கும். அது கூட வந்து பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். சரியா? ஓகே, இப்போது எப்படி எஃப் ஷார்ப் மைனர் கார்டு வாசிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த எஃப் ஷார்ப் மைனர் கார்டு வந்து வென் கம்பேர்ட் டு அதர் கார்ட்ஸ், ஸோ நம்ம அதர் கார்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஸ்டார்டிங்காக நீங்கள் லேர்ன் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது நல்லா நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ தான் வந்து இந்த கார்டை வந்து நீங்கள் வாசிக்க முடியும். இதுவும் வந்து அவ்வளவு கஷ்டம்னு சொல்ல முடியாது, இதுவும் ஈஸியஸ்ட் கார்டு தான். ஸோ நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட், நீங்கள் யூஸ்வலாக போடுற எஃபர்ட்டை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த எஃப் ஷார்ப் மைனர் கார்டை நீங்கள் வாசிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த எஃப் ஷார்ப் மைனர் கார்டுக்கு நம்ம என்ன ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ண போகிறோன்னா ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் யூஸ் பண்ண போகிறேன், அண்ட் தேர்ட் ஃபிங்கர் யூஸ் பண்ண போகிறேன், அண்ட் ஃபோர்த் ஃபிங்கரை யூஸ் பண்ண போகிறேன். செகண்ட் ஃபிங்கரை நான் யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஃபிங்கர், தேர்ட் ஃபிங்கர் அண்ட் ஃபோர்த் ஃபிங்கர், செகண்ட் ஃபிங்கரை யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரெட்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ரெட்ஸ், தேர்ட் ஃப்ரெட் அண்ட் ஃபோர்த் ஃப்ரெட். நல்லா கவனிங்க, செகண்ட் ஃப்ரெட், தேர்ட் ஃப்ரெட் அண்ட் ஃபோர்த் ஃப்ரெட், இந்த மூணு ஃப்ரெட்ஸ்க்குள்ளே தான் இப்போ நான் சொன்ன ஃபிங்கர்ஸ் வச்சு நம்ம ப்ளே பண்ண போகிறோம். இதுதான் வந்து எஃப் ஷார்ப் மைனர் கார்டு எப்படி வாசிக்கிறது சொல்லிட்டு. சரிங்களா? இப்போது முக்கியமான கண்டிஷன் என்னன்னா, இதுல யூஸ்வலா வந்து நம்ம பார் கார்ட்ஸ்னு சொல்லும் போது எல்லாத்தையும் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிங்கர்னால நம்ம கவர் பண்ணுவோம். சரிங்களா? கவர் பண்ணி நம்ம வாசிப்போம். இப்போ யூஸ்வலா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம எஃப் மேஜர் கார்டு எல்லாருக்கும் எப்படி வாசிக்கிறதுன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்க பார் கார்ட்ஸ் மாதிரி. இதுதான் பார் கார்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், அதை பார்க்க மறந்தவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க அதை கிளிக் பண்ணி பாருங்க. சரிங்களா? இப்போ இதுல என்ன கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும்னா, எஃப் ஷார்ப் மைனர் கார்டில் என்ன கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும்னா, இப்போ நல்லா பாருங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஃபிங்கரை நான் யூஸ் பண்றேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஃபிங்கரை வந்து நான் பிளேஸ் பண்ண போறது, நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி செகண்ட் ஃப்ரெட்ல இருந்து தான் நான் பிளேஸ் பண்ண போறேன் சொல்லிட்டு. இப்போ இந்த செகண்ட் ஃப்ரெட்ல என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபிங்கருக்குள்ள நான் எல்லா டோவையும் நான் யூஸ் பண்ண போறேன். நல்ல கவனிங்க, இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆஃப் எடுத்துக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஃபிங்கர்ல இருக்கிற இந்த டோல பாதி ஆஃப், இந்த பாதி ஆஃப் கொஞ்சம் கால்குலேட் பண்ணிக்கோங்க. இந்த பாதி ஆஃப் வந்து எங்க வரைக்கும் கவர் பண்ண போகுதுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங், செகண்ட் ஸ்ட்ரிங், தேர்ட் ஸ்ட்ரிங். நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட், இந்த மூணுத்தையும் இந்த ஃபர்ஸ்ட் ஃபிங்கர்ல இருக்கிற டோ வந்து, இந்த பாதி டோ வந்து கவர் பண்ணணும். சரிங்களா? எப்படி கவர் பண்ற பாருங்க, நல்லா கவனிங்க, தெரியுதுங்களா? இப்போ
இந்த ஃபர்ஸ்ட் ஃபிங்கர்ல இருக்கிற டோ வந்து இந்த மூணு ஸ்ட்ரிங்ஸையும் வந்து கவர் பண்ணிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்த் ஸ்ட்ரிங்கையும் ஃபிஃப்த் ஸ்ட்ரிங்கையும் நீங்க கவர் பண்ணக்கூடாது. இன்ஸ்டிட் தட் நீங்க டைரக்டா லாஸ்ட் ஸ்ட்ரிங்ல போயிடணும். பாருங்க, லாஸ்ட் ஸ்ட்ரிங்ல நான் இப்படி ஹோல்ட் பண்ணிருக்கேன், அவ்வளவுதாங்க. புரியுதுங்களா? இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங், செகண்ட் ஸ்ட்ரிங், தேர்ட் ஸ்ட்ரிங் நான் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து நான் ஹோல்ட் பண்ணிருக்கேன். அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல இருக்கிற அந்த சிக்ஸ்த் ஸ்ட்ரிங்கை வந்து நான் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து ஹோல்ட் பண்ணிருக்கேன். அண்ட் ஃபோர்த் ஸ்ட்ரிங்கையும் ஃபிஃப்த் ஸ்ட்ரிங்கையும் நான் ப்ரெஷர் கொடுக்கல. அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணணும்னா, நான் சொன்ன தேர்ட் ஃபிங்கர் அண்ட் ஃபோர்த் ஃபிங்கரை யூஸ் பண்ணி இப்போ தேர்ட் ஃபிங்கரை வந்து நான் எங்க பிளேஸ் பண்ணிருக்கேன்னா, பிளேஸ் பண்ண போறேன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர்த், இந்த ஃபோர்த் ஃப்ரெட்ல இருக்கிற ஃபிஃப்த் ஸ்ட்ரிங்ல நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன் என்னுடைய தேர்ட் ஃபிங்கரை. அண்ட் என்னுடைய ஃபோர்த் ஃபிங்கரை நான் இங்கே பிளேஸ் பண்ணுறேன் பாருங்க, அதே ஒன் டூ த்ரீ ஃபோர்த் ஃப்ரெட்டில் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர்த் ஸ்ட்ரிங்ல நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கற்றுக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து எல்லாராலையும் எல்லா விஷயங்களையும் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ இனிஷியலாக கற்றுக்கும் போது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும், பட் வந்து நீங்கள் இதை எவ்வளவு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த கார்டை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த இதில் வந்து எல்லா ஸ்ட்ரிங்ஸையும் நீங்கள் ப்ளே பண்ணீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் எஃப் ஷார்ப் மைனர் கார்ட். இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பி மைனர் கார்டு எப்படி வாசிக்கிறது சொல்லிட்டு பார்க்க போறோம். இப்ப நான் இப்ப உங்களுக்கு தெரியுது இல்லையா, இப்ப நான் பண்ணி வச்சுட்டு இருக்கேன் இந்த ஃபிங்கர்ஸ் பேட்டர்ன் தான் பி மைனர் கார்டு. ஓகேங்களா? ஸோ இந்த பி மைனர் கார்டு பார்த்தீங்கன்னா இஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு எஃப் ஷார்ப் மைனர் கார்டு. நம்ம எஃப் ஷார்ப் மைனர் கார்டு வந்து எப்படி நம்ம செகண்ட் ஃப்ரெட்ல வச்சு நம்ம வாசிச்சோமோ அதே மாதிரி தான் இதுவும் வரப்போகுது. ஆல்மோஸ்ட் சேம் லைக் பேட்டர்ன். ஓகேங்களா? பட் இதில் என்ன ஒரு டிஃப்ரென்சஸ் இருக்கும்னா, எஃப் ஷார்ப் மைனர் கார்டில் வந்து நம்ம செகண்ட் ஃபிங்கரை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், இதில் வந்து நம்ம செகண்ட் ஃபிங்கரை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? இப்போது இதில் பார்த்தீங்கன்னா பி மைனர் கார்டில் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபிங்கரில் இருக்கிற இந்த என்டையர் டோ வந்து நான் எப்படி கவர் பண்ண போகிறேன்னா, இந்த செகண்ட் ஃப்ரெட்டில் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கில் இருந்து ஃபிஃப்த் ஸ்ட்ரிங் வரைக்கும், நல்லா கவனிங்க, ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கில் இருந்து ஃபிஃப்த் ஸ்ட்ரிங் வரைக்கும் நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபிங்கரில் இருக்கிற என்டையர் டோ வச்சு நான் கவர் பண்ணுறேன். அண்ட் சிக்ஸ்த் ஸ்ட்ரிங்கை வந்து நான் கவர் பண்ணலை, ஏன்னா இதை வந்து நம்ம ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது. அதாவது இந்த லாஸ்ட் ஸ்ட்ரிங் இருக்குங்க இல்லையா, இதை வந்து நம்ம ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்லேருந்து ஃபிஃப்த் ஸ்ட்ரிங் வரைக்கும் தான் நான் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் டோனால் நான் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னுடைய செகண்ட் ஃபிங்கரை நான் இங்கே பிளேஸ் பண்ணுறேன் பாருங்கள், தேர்ட் ஃப்ரெட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்ட்ரிங்கில் நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். நல்லா கவனிங்க, என்னுடைய செகண்ட் ஃபிங்கரை நான் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கேன்னா தேர்ட் ஃப்ரெட்டில் இருக்கிற செகண்ட் ஸ்ட்ரிங்கில் நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னுடைய தேர்ட் ஃபிங்கரை நான் இங்கே பிளேஸ் பண்ணுறேன்னா ஃபோர்த் ஃப்ரெட்டில் இருக்கிற ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர்த் ஸ்ட்ரிங்கில் நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபைனலாக என்னுடைய ஃபோர்த் ஃபிங்கரை எங்கே பிளேஸ் பண்ணுறேன்னா அதே சேம் ஃபோர்த் ஃப்ரெட்டில் இருக்கிற ஒன் டூ த்ரீ தேர்ட் ஸ்ட்ரிங்கில் நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பி மைனர் கார்ட். நான் மறுபடியும் உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபிங்கரில் இருக்கிற டோவை வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கிலிருந்து செகண்ட் ஃப்ரெட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கிலிருந்து ஃபிஃப்த் ஸ்ட்ரிங் வரைக்கும் தான் நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் சிக்ஸ்த் ஸ்ட்ரிங்கில் நான் ப்ரெஷர் கொடுக்கல, நான் ஹோல்ட் பண்ணலை, ஏன்னா சிக்ஸ்த் ஸ்ட்ரிங் வந்து நம்ம ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது. அண்ட் என்னுடைய செகண்ட் ஃபிங்கரை நான் எங்கே பிளேஸ் பண்ணியிருக்கேன்னா தேர்ட் ஃப்ரெட்டில் இருக்கிற செகண்ட் ஸ்ட்ரிங்கில் நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னுடைய தேர்ட் ஃபிங்கரை நான் எங்கே பிளேஸ் பண்ணியிருக்கேன்னா ஃபோர்த் ஃப்ரெட்டில் இருக்கிற ஃபோர்த் ஸ்ட்ரிங்கில் வந்து நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். நல்லா கவனிங்க, என்னுடைய தேர்ட் ஃபிங்கரை வந்து ஃபோர்த் ஃப்ரெட்டில் இருக்கிற ஃபோர்த் ஸ்ட்ரிங்கில் நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபைனலாக வந்து என்னுடைய ஃபோர்த் ஃபிங்கரை வந்து ஃபோர்த் ஃப்ரெட்டில் இருக்கிற தேர்ட் ஸ்ட்ரிங்கில் நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் முக்கியமான கண்டிஷன் நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த லாஸ்ட் ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம பிளே பண்ணக்கூடாது. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் ஃப்ரம் ஃபிஃப்த் டு ஒன் வரைக்கும் நீங்கள் பிளே பண்ணிங்கன்னா திஸ் இஸ் கால்ட் எ பி மைனர் கார்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடிய கார்டு வந்து இ மைனர் கார்டு எப்படி வாசிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இ மைனர் கார்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவில், பார்க்காதவங்க அந்த வீடியோ ரெஃபர் பண்ணுங்கள். பரவாயில்ல, நான் இந்த வீடியோலேயும் வந்து நான் மறுபடியும் இ மைனர் கார்டு எப்படி வாசிக்கிறது நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன்.
நல்லா கவனிங்க சோ இ மைனர் கார்டு வந்து வெரி வெரி ஈஸியஸ்ட் கார்டு இன் கிட்டார் ஓகேங்களா ஏனா நம்ம இ மைனர் கார்டுக்கு யூஸ் பண்ண போற ஃபிங்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஃபிங்கர் அண்ட் தேர்ட் ஃபிங்கர் இந்த ரெண்டு ஃபிங்கரையும் வந்து நம்ம ஒரே ஃப்ரெட்ஸ்ல தான் யூஸ் பண்ணி ப்ளே பண்ண போறோம் அவ்வளவுதாங்க இது வெரி சிம்பிள் இப்போ என்னோட செகண்ட் ஃபிங்கரை வந்து நான் எங்க ப்ளேஸ் பண்றேன் பாருங்க இந்த செகண்ட் ஃப்ரெட்ல இருக்கிற 1 2 3 4 5 5th ஸ்ட்ரிங்ல நான் ப்ளேஸ் பண்ணிருக்கேன் என்னுடைய தேர்ட் ஃபிங்கரை வந்து சேம் ஃப்ரெட்ல இருக்கிற 1 2 3 4 4th ஸ்ட்ரிங்ல நான் ப்ளேஸ் பண்ணிருக்கேன் அவ்வளவுதாங்க இதுதான் வந்து இ மைனர் கார்டு இதுல என்னன்னா மிச்சம் இருக்கிற எல்லா ஸ்ட்ரிங்ஸும் ஓப்பன் ஸ்ட்ரிங்ஸ் ஸோ எல்லாத்தையும் நம்ம ப்ளே பண்ணலாம் எதுவும் நம்ம வந்து ஸ்ட்ரைக் பண்ணாமல் விடக்கூடாது ஸோ இப்படி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு எல்லா ஸ்ட்ரிங்ஸையும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிங்கன்னா திஸ் இஸ் கால்ட் இ மைனர் கார்டு